மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் எதிர்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து இளைஞரணி மாவட்ட கழக இளைஞரணி மாவட்ட செயலாளர்களும் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகளும் இப்பொழுது உங்களுக்கே தெரியும் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஆசி பெற்று வந்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை நீங்கள் ஒற்றை தலைமை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிற்கு அவ்வளோ இளைஞர்கள் நிர்வாகிகளும் இன்றைக்கு அவரிடத்தில் ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அவர் வந்து ஒத்து போகிறது நல்லது, அது அவர் முடிவு பண்ணணும். இதுங்க இளைஞரின் சார்பில் வந்து இன்னைக்கு நேராக நம்ம மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 4 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே மாண்புமிகு இதயதிகம் புரட்சி தலை அம்மாவர்களின் நல்லாட்சியை சிறப்பாக வழிநடத்தியவர். அது மட்டுமல்ல, இளைஞர்களின் எழுச்சி நாயனாக கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே எல்லா அரசியல் தலைவர்களும் வெளியே வர பயப்படுகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கே சென்று அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் எப்படியெல்லாம் கொரோனா நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என்று இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த ஒரே ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் இல்லாமல் வெள்ள காலத்தில் இருந்தும் சரி புயல் வந்தாலும் சரி முன்மதாகவே நடவடிக்கை எடுத்து தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கியவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். ஒரு சாதாரண எளிமையான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர், இளைஞர்களின் எழுச்சி நாயனாக இன்றைக்கு விளங்கியிருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை நானும் ஒரு பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்த காரணத்தில் உங்களிடத்தில் சொல்கிறேன். கொரோனா காலத்தில் லாக்டவுன் பீரியடில் மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு அவருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு அனைவரும் அவருடைய எதிர்காலத்துக்கு ஏற்றியவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். இளைஞர்களுடைய 100% ஆதரவு மாணவரணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தமிழ்நாட்டிற்கு இளைஞர்கள்லாம் அதுதான். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொன்னேன், இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக 2 ஆண்டு காலம் லாக்டவுன் பீரியடு அவருடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடாது. அனைவருக்கும் பாஸ் செய்து அனைவருக்கும் பாஸ் போட்ட ஒரே முதலமைச்சர் இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருந்தவர் நம்முடைய எடப்பாடி அவர்கள். பாப்போம்ன்றிருக்கார் அவர். எப்பவுமே எங்களுடைய எடப்பாடி அவர்கள் எப்பவுமே பொறுமையாக போவார். இல்ல, மீண்டும் அதிமுகவில் ஒற்றை திறமையோ புதுச்சியால உருவாக்குறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பாளர் அது அவரு சொல்லுவாரு. அது அவருடைய கருத்து. எங்களுடைய இளைஞரணியுடைய கருத்து மாண்புமிகு எடப்பாடி ஒன்று தலைமையேற்கொண்டுடைய எங்களுடைய மொத்த வேண்டுகோள். சார், இப்போ ஏடிஎம்கில் எவ்வளோ இளைஞர்கள் தொண்டர்களாக வந்து இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ மெஜாரிட்டி தலைவரே? மொத்தத்தில் இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு எல்லா இளைஞர்களுமே 1.5 கோடி தொண்டர்கள் எவ்வளோ பேர் யங்ஸ்டராக நீங்கள் வந்து உங்களுடைய இதில் அமைப்பில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி மேக்ஸிமம் எல்லாமே சப்போர்ட் தான். நம்பர்ஸில் சொல்ல முடியுமா? நம்பர்ஸ்லாம் சொல்ல முடியாது தலைவரே. இதெல்லாம் வந்து எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அதிகம் கழக தொண்டர்களும் சரி பொதுமக்களே இன்னமும் சொல்லணும்னு சொன்னால் எடப்பாடி ஆட்சியை இழந்துட்டோமோனு மக்கள் பேசுகின்ற அளவுக்கு இருக்குது. அந்த அளவிற்கு ஒரு நல்லாட்சி நடத்தவர், எளிமையான ஒரு முதலமைச்சர். நீங்கள் இப்பாப்பா எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், விவசாயிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி பொது பிரச்சனை இருந்தாலும் சரி உடனடியாக துரிதமாக நடவடிக்கை ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு ஆட்சி நடத்தினதுனால எல்லாமே அவர் தலைமை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க தலைவரே. எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பாதிப்புமே இல்லை தலைவரே. இரட்டை தலைமைக்கு பாதிப்பு இருக்கு, ஒற்றை தலைமை வரணுங்கிறது தான் இப்போ கேட்குறோம். நீங்கள் என்ன கேட்டீங்க? உண்மைதான், அவ ஒற்றை தலைமை வேணும். அதெல்லாம் எடப்பாடி தலைமை வேணும் தலைவரே. அது வந்து இப்போ பொதுக்குழு இப்போ 24 தேதி நடக்குது, அப்போ பொறுமை இருந்து பாருங்கள். இப்போ
எது அது வந்து தலைவர்கள் தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தீர்மானங்கள் வந்து போடுவதற்கே ஒரு குழு அமைச்சிருக்காங்க தலைமையில், அவங்க முடிவு பண்ணுவாங்க. தலைவரே எங்க வந்து தலைமையே வரணும், எடப்பாடியார் தலைமையில ஒற்றை தலைமை.